சரித்திரம் பேசு நான் உங்கள் சேவியர். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவேட்டில் நாம் காண இருப்பது கிறிஸ்துமஸ் குடிலை பற்றி. கிறிஸ்துமஸ் குடில் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் அப்படின்னாவே எல்லோருடைய மனதில் வரக்கூடிய கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் நட்சத்திரம், கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் கேக், அதுபோன்று கிறிஸ்துமஸ் குடில். இது கிறிஸ்தவ இல்லங்களிலும் கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் குடில் என்றால் என்ன? இறைமகன் இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் ஒரு ஏழை மகனாக பிறக்கக்கூட இடம் கிடைக்காமல் ஒரு மாட்டுத் துருவத்தில் அவதரித்தார். அதை சித்தரிக்கும் வகையில் ஒவ்வொரு கிறிஸ்தவ இல்லங்களிலும் தேவாலயங்களிலும் ஒவ்வொரு வருடமும் இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்திற்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும். அதை நினைவு கூர்ந்து எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் சாதாரணமாக பிறந்தாரோ அதுபோன்று ஒவ்வொரு மனிதனும் இம்மண்ணில் ஒரு எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து மக்களுடன் ஒரு சமூக நல்லுறவுடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக இருப்பது என்பது ஒரு சான்றாக அமைகின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்தானவர் பிறக்க இடமில்லாமல் ஒரு மாட்டுத் துருவத்தில் பிறந்த விதத்தை சித்தரிக்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்தவ இல்லங்களிலும் தேவாலயங்களிலும் இந்த குடிலானது ஜோடிக்கப்பட்டு அதை நினைவு கூறும் வகையில் வைக்கப்படுகின்றன. அந்த குடிலில் நாம் வைக்கப்படும் பொம்மைகள் இயேசு கிறிஸ்து, தாய் மரியா, தந்தை ஜோசப், இடையர்கள், ஞான சாஸ்திரிகள், மேலும் ஆடுகள், மாடுகள், இவை வைக்கப்பட்டுள்ள அந்த பொம்மைகளை எப்படி செய்கிறாங்க, அதுக்கான ஒரு தொகுப்பான இந்த ஒரு வீடியோ இது. இந்த வீடியோவில் அந்த பொம்மைகளை எப்படி அழகாக செய்கின்றார்கள், அதற்கு எப்படி வண்ணம் தீட்டுறாங்க, இப்படி இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சிறப்பான பதிவு உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.